ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஏகே இறைவனும் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரும் மீதும் நிலவட்டும். வெல்கம் டு ரஸ்னாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சூப்பரான லாக்டவுன் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக் ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஈவினிங்கில் உட்காந்து மாவு பசைய வேண்டாம், வெஜிடபிள்ஸ் எதுவும் கட் பண்ண தேவையில்ல, இன்னும் வெளியில் போகக்கூடிய ரிஸ்க்கும் நம்மளுக்கு கிடையாது. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பசங்க வந்து திடீர்னு வந்து நம்மக்கிட்ட ஸ்நாக் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம டக்கல் சட்டுன்னு செஞ்சு கொடுத்தக்கூடிய இது நல்ல ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கு உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலையில் லெஃப்ட் ஹேண்ட் சப்பாத்தியை நான் காலையில் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டேன். ஸோ இதை அப்படி பண்ணும்போது நம்ம நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது நல்லா நேச்சர்ஸ் மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி ஃப்ரிட்ஜில் போகிறனால அது நல்லா ஹார்ட் ஆகிடும். ஸோ எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். எல்லா சப்பாத்தியும் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னடா இவ்வளோ பில்டப் பண்ணிவிட்டு கடைசியில் சப்பாத்தி எடுத்துருக்கேனே, அதுவும் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி எடுத்துருக்கேனேன்னு நினைப்பீங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். பொதுவாகவே எந்த ஒரு உணவுப் பொருளையும் வீண் பண்ணக்கூடாது. அது இப்போ இருக்க நம்ம சுச்சுவேஷனில் வந்து நம்ம எந்த பொருளையுமே வீண் பண்ணக்கூடாது. ஸோ அதை என்ன பண்ணலான்றதை தான் நம்ம யோசிக்கணும். ஸோ எப்போவுமே சப்பாத்தியை வந்து ஒரு கொத்த பரோட்டா ஸ்டைல்லே நம்ம பண்ணிகிட்டு இருக்குது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்ம சப்பாத்தியில் தான் பண்ணணுன்னு நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஈஸி, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவாக எல்லா குழந்தைங்களுமே வந்து கொத்த பரோட்டா வந்து சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது, ஸ்நாக் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லா குழந்தைங்களுமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாகிடும். இன்னும் வந்து நம்மளுக்கு மணி சேவிங்காகவும் இருக்கும். இன்னும் வெளியே போடக்கூடிய ரிஸ்க்கும் கிடையாது நம்மளுக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லாக்டவுன் டைமில் ஜென்ஸும் வீட்டில் இருக்கனால எப்போ பார் ஸ்நாக்ஸ் கேட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் இப்படி ஒரு நாள் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நம்மளோட வேலையும் மிச்சமாகும், நம்மளோட மணியும் சேவ் ஆகும். இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்ததுனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும் அது கண்டிப்பாக. இதோட டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நேச்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும். சும்மா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்கும் போது இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் சூடோடவே மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் சாட் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். சாட் மசாலா தூள் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, இப்போ தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலாவில் வந்து சால்ட் இருக்கனால நான் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாத மாதிரி ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்கை ரெடி பண்ணிட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்